அனைவருக்கும் வணக்கம். நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சைட் டிஷ் ரெசிபியும் சப்பாத்தியும் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி, அதுக்கு சூப்பரான மழைக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூடாக ரொம்ப டேஸ்டியாக ஒரு சிக்கன் செமி கிரேவி தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த செமி கிரேவி ரொம்ப சிம்பிள் தான் பண்ணுறதுக்கு. பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப அல்ட்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்ச நேரம் ஒரு 10 to 15 minutes வந்து நல்லா அதை ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு ஒரு 15 minutes அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம். இது அப்படியே ஒரு பக்கம் ஊறட்டும். இப்போ நம்ம வந்து சிக்கன் எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்துடலாம். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 3-4 tablespoons அளவுக்கு நான் கட்லன் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சோம்பு ஒரு 1/2 tablespoon, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நான் வந்து குட்டி குட்டியாக ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வந்துட்டு பொன்னிறமாக செவந்து வரணும். எப்போவுமே வந்து நம்ம நான்வெஜ் செய்யும் போது வந்துட்டு வெங்காயம் தக்காளியெலாம் வந்துட்டு ரொம்ப வந்து நல்லா வதங்கி நல்லா வந்துட்டு கோல்டன் கலரில் வெங்காயம் வதங்கி வரணும், தக்காளியும் நல்லா வந்து வதங்கி வரணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், குழம்பும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கருவேப்பிலை கொத்து எடுத்து இதில் நம்ம போட்டுக்கலாம். நல்லா வந்து வெங்காயம் வந்துட்டு நல்லா வந்து கோல்டன் கலரில் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை 2 உடச்சி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணிக்க மாட்டீங்க, பச்சை மிளகாய் போட்டுக்க மாட்டிங்கன்னா தேவையில்லை. பட் பச்சை மிளகாய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 2 பெரிய தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணுறேன் நான். உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். தக்காளி வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இன்னும் சீக்கிரமாக வதங்கிடும் மூடி போட்டு வச்சோம்னா. இது வந்து அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். இப்போ வந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. வந்து சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக வந்துட்டு பிசையறதுக்கு வந்திருக்கு. இது வந்து நார்மல் சப்பாத்தி மாவு தான். நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்து சப்பாத்தி மாவு எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு, கோதுமை மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா ஃப்ரீயாக இருக்கும் போது நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஷேப்க்கு வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு உருண்டை பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்துட்டு தக்காளி எப்படி வதங்கியிருக்குன்னு பார்த்துப்போம். பாருங்க, நல்லா வந்துட்டு தக்காளி வதங்கி வந்திருக்கு. நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்துட்டு கிரேவி ரெடி பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நல்லா 1 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு நம்ம வதக்கிப்போம். இப்போ வந்து நல்லா வந்து பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போது சிக்கன் வந்துட்டு நான் நல்லா வந்து வாஷ் பண்ணி மஞ்சப்பொடி, உப்பு, அதுக்கப்புறமா அந்த லெமன் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2-3 முறை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு அந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் எப்போவுமே எடுக்கும் போது கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சப்பொடி, லெமன், உப்பு போட்டு கடைசியாக 1 முறை வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி அலசிக்கிட்டோம் அப்படின்னாக்கா சிக்கன் வந்து அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிக்கன். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் 1/4 tablespoon அளவுக்கு மஞ்சப்பொடியும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து சிக்கனில் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ இந்த தண்ணி விடுற வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம். அதுக்கப்புறமா நம்ம இதில் என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே நம்ம தக்காளி வதக்கிற மாதிரி இதையும் வதக்கி வச்சுப்போம். இப்போ வந்து சப்பாத்தி நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக வந்துட்டு கோதுமை மாவு அதில் டப் பண்ணிப்போம். டப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு திரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா கலரி விட்டுப்போம். கலரி விட்டுட்டு இதில் வந்துட்டு நான் மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ண போகிறேன். நிறைய மசாலா எதுவும் நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டாம்.
நார்மலாக வந்துட்டு நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மிளகாய்த்தூள். அதாவது நான் வந்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் நான்வெஜ்ஜுக்கு தனியாகவே நான் அரைச்சி வச்சுப்பேன், வெறும் மல்லி, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா வந்துட்டு மிளகு சீரகம், இது மட்டுமே போட்டு நான் அரைச்சி வச்சுருப்பேன். இது வந்துட்டு எப்படி அரைக்கிறது அப்படின்னு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து பரட்டி விட்டுக்கலாம். கிரேவி பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கிரேவி சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மழை சீசனுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நல்லா மூடி போட்டு இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு நல்லா வதங்கி விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம், நல்ல வாசனையாக வருது. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு குட்டி டம்ளரில் 1/2 டம்ளர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த மசாலா தண்ணி எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணும் போதே உப்பு வந்து போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் எக்ஸஸாகவே உப்பு போட்டுக்கிட்டேன் நான். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கே நான் உப்பு போட்டாச்சு. ஸோ வந்துட்டு எனக்கு இப்போது இதுக்கு வந்துட்டு உப்பு தேவைப்படாது. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு உப்பு வேணும் அப்படின்னா இந்த டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்துட்டு வதங்கி வந்திருக்கு. அடிக்கடி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கலரி விட்டுக்கணும். அப்போ தான் வந்துட்டு சிக்கன் வந்து எல்லா சிக்கனும் நல்லா வெந்து வரும். இப்போ வந்துட்டு சோம்பு பவுடர் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்துட்டு மிளகுத்தூளும் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் வந்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் வந்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி கொஞ்சம் லேசாக வந்து கலரி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் வந்துட்டு ரொம்ப கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் கிரேவி, செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, இட்லிக்கெலாம் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு, ரைஸ்க்கு நம்ம வந்து வெறும் சாம்பார் வச்சுட்டு இதை வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சப்பாத்தி நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். வெளியில் நல்லா வந்து மழை பெஞ்சின்ட்டுருக்கு. ஸோ வந்து இந்த கிளைமேட்க்கு இந்த சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு சும்மா ஒரு 20 செகண்ட், இன்னொரு பக்கம் ஒரு 20 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் போட்டோம் அப்படின்னா நல்லா வந்துட்டு சப்பாத்தி நல்லா உப்பி வரும். அப்போ தான் வந்துட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் காலையில் பண்ணிவிட்டு ஈவினிங் வரைக்கும் எடுத்து வச்சா கூட அந்த சாஃப்ட் வந்து அப்படியே இருக்கும், சாஃப்ட்னஸ். ஸோ நல்லா வந்து எழும்பி வந்துருக்கு. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம வந்து திரட்டி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு நல்லா சூடாக. இப்போ வந்துட்டு நம்ம இந்த சைட் டிஷ்ஷோடு நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு சப்பாத்தியாக நம்ம போட்டு ஹாட் பேக்கில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா இன்னும் சாஃப்டாகிடும் ஹாட் பேக்கில் வச்சோம்னா. அவ்வளோதாங்க, சூடான சப்பாத்தியும் அதுக்கு சூப்பரான அல்ட்டியான ஒரு கிரேவி, சிக்கனில் கிரேவி பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. வாசனையே அவ்வளோ நல்லாயிருக்கு. அவ்வளோதான், இங்கே பாருங்கள் இந்த சப்பாத்தி வந்துட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு பாருங்கள். அவ்வளோ வந்துட்டு நல்லா அழகாக வந்துட்டு நம்ம கைகளால் பிச்சோம்னாலே இவ்வளோ சாஃப்டாக வரும். ஜஸ்ட்டு வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம சப்பாத்தி மாவு கூட கொஞ்சம் லைட்டாக நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம வந்துட்டு ஊற போட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா சப்பாத்தி பிசைஞ்சோம்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் சிக்கனில் செமி கிரேவியும் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிவிபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நிவிபாரி சேனலை இப்போ ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.